பாஜக வந்து திருமா அவர்களை வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க, வராதனால அவரை வந்து நேருக்கு நேராக எதிர்கொண்டு அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு கிளம்பியிருக்கிறாங்க. நெக் டு நெக்கில் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறார். அதிமுக வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாமகவும் பல முறை வென்றிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ எதிர்பார்த்த சின்னம் கிடைக்கல, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக சொன்னாலுமே கூட அதில் அவர்களோட சிக்கல்களும் இருக்குது. முக்கியமான விஐபிகள் எல்லாம் கட்சியில் சேர்த்திக்கிட்டு இருக்காரு. ஃபண்டிங்காக கட்சியில் சேர்த்து கட்சியை வந்து களங்கப்படுத்திட்டு போகிறாரோ, இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு பொது தொகுதியில் போய் நின்றிருந்தாருனா இன்னும் ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். அவருமே வந்து தன்னையே வந்து ஒரு தனி தொகுதிக்குள்ளே தான் நிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரே இன்னும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு சிதம்பரம் தொகுதியில் வந்து அவர்கள் வந்து வெல்ல போகிறாங்க, ஏன்னா அண்ணன் திருமா அவர்களோட அந்த அதிருப்தியை இவர் வந்து பயன்படுத்த போகிறாங்களா, ஆனால் அவர்களோட குரலும் ஒழிக்கணும், ஏன்னா மைனாரிட்டிகளோட குரலும் ஒழிக்கணும்னு சொல்லி அண்ணன் திருமா அவர்கள் பேசுகிறாரு. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். ஓகே, நியாயமான கருத்து. இதெல்லாம் மக்கள் வந்து நம்புவாங்களா, இல்லை அவரோட அந்த இரட்டை வேடம் அவர் இந்து மதத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடியது இந்து ஓட்டு வங்கியில் பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை அவர் வந்து ஒரு பொது தலைவராக தன்னை காட்டிக்க விரும்புகிறாரு. ஸோ அதனால் அவர்களோட ஓட்டு பாஜகவுக்கு தான் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜக பிராமணர் கட்சின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு பிராமணர் கூட சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரியல்ஒன் வாய்ஸ்னர்களுக்கு வணக்கம். தொகுதி வாரியாக பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் பற்றியும் கட்சியின் செல்வாக்கு பற்றியும் விரிவாக பேசி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றும் நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. தனி தொகுதியாக இருக்கிற சிதம்பரம் தொகுதியில் விசிகா தலைவர் களம் காண்றார், மீண்டும் சிட்டிங் எம்பி அவரே களம் காண்றார். பிஜேபியிலேருந்து கார்த்திகாயினி போட்டியிடுறாங்க, அதிமுகலேருந்து சந்திரகாசன் போட்டிகிறார். கள நிலவரம் எப்படி சார்? சிதம்பரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு அண்ணன் திருமா அவர்கள் வந்து நீண்ட நெடி நாட்களாக போட்டி போட்டு வந்துட்டுருக்கார். பலமுறை தோல்வியை சந்திச்சிருக்கிறார். கடந்த முறை வந்து வெற்றியை ருசி பார்த்தாலும் குறைந்த அளவில் மார்ஜினில் தான் ஜெயித்தார். கிட்டத்தட்ட ஒரு 3500 ஓட்டு அப்படிங்கிறப்ப நெக் டு நெக்கில் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறார். அதிமுக வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாமகவும் பல முறை வென்றிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். 2009 திமுக கூட்டணியில் அண்ணன் திருமாவர்கள் ஜெயித்தார். 2014 ஜெயிக்க முடியல திமுக கூட்டணியில். 2019 மீண்டும் ஜெயிச்சு இப்போ 2024 களம் கண்டுருக்கார். இந்த முறை வந்து அவர்கள் எதிர்பார்த்த சின்னம் கிடைக்கல, அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக சொன்னாலுமே கூட அதில் அவர்களோட சிக்கல்களும் இருக்குது. அவங்க 5 மாநிலத்தில் போட்டி போடணும், கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறாரு. நியாயமான விருப்பம் தான். ஆனால் அவர் தமிழகத்தில் இன்னும் அதிகமான தொகுதிகளில் போட்டி போட்டிருக்கணும், இன்னும் வெகுஜன கட்சியாக கொண்டு போகணும். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பொது தொகுதியில் வந்து வாங்கி அதில் வந்து பொது வேட்பாளரை போட்டு நிற்க வச்சு ஜெயிக்க வச்சும் காட்டியிருக்கிறார். ஆனால் பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமுதாயத்தை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருந்தாருனா இன்னும் ஒரு புரட்சியாக இருந்திருக்கும். இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு பொது தொகுதியில் போய் நின்றிருந்தாருனா இன்னும் ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். அவருமே வந்து தன்னையே வந்து ஒரு தனி தொகுதிக்குள்ளே தான் நிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரே இன்னும் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் சிதம்பரத்தை தாண்டி வெளியே வரமாட்டேங்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த முறையே வந்து ஒரு நெக் டு நெக்கில் தான் ஜெயிச்சிருக்கிறார். 5 பல அதிருப்திகளையும் சம்பாரிச்சிருக்கிறார். பாஜக வந்து திருமா அவர்களை வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ணாங்க, வராதனால அவரை வந்து நேருக்கு நேராக எதிர்கொண்டு அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு கிளம்பியிருக்கிறாங்க. அதற்காக ஒரு பெண் வேட்பாளர் கார்த்திகாயினி அவர்களை களத்தில் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாமகவோட ஆதரவும் கூட இருக்குது, ஏன்னா பாமகவும் பல முறை வென்றிருக்கு அப்படிங்கிறப்ப தலித் எழில்மலை அவர்களையுமே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்காங்க. பாமக வந்து ஒரு ஜாதி கட்சின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து ஒரு தலித் வேட்பாளர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச வரலாறையும் பாமகவும் படைத்திருக்கு அப்படிங்கிறப்ப பாமகவோட சப்போர்ட்டும் பாஜகவுக்கு இருக்குது அப்படிங்கிற கூடுதல் செல்வாக கூட போகிறாங்க. அதேமாதிரி கார்த்திகாயினி அவர்களுமே வந்து மேயராக இருந்து வேலூர் மாநகராட்சியில் வந்து மேயராக செயல்பட்டாங்க, அதிரடிக்கு பெயர் போனவங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேலே ஒரு வழக்கு குற்றச்சாட்டு வந்து அது நிரூபணமாகி அவர்களுக்கு வந்து தண்டனை அறிவிக்கப்படுது. நீதிபதி குன்கா அவர்கள் வந்து தண்டனை அறிவித்தார். ஸோ அப்போ வந்து என்னென்னா இவர்கள் வந்து மாநகராட்சியில் வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க, சிறப்பு தீர்மானம் போட்டு நீதிபதியவே கண்டித்து தீர்மானம் போடுறாங்க. நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, நீதிபதிகள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்களையே கண்டித்து இவர்கள் வந்து ஒரு தீர்மானம் போட்டு ஒரு அதிரடி புரட்சியை செஞ்சு அப்புறம் அதற்கு போய் நீதிமன்றத்திலையும் போயிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் எதிர்கொண்டு பின்பு மன்னிப்பு கேட்ட வரலாறுகளும் இருக்குது. ஸோ தன்னோட விசுவாசத்தை காட்டுறதுக்காக ஒரு தீவிரமாக பண்ணாங்க. ஆனால் மிகப்பெரிய இவர்களோட பின்னணி வந்து மிகப்பெரிய காரசாரமாக இருக்குது. கேபி அன்பழகன் அவர்களுக்கே வந்து டஃப் கொடுத்து அங்கே வட மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையுமே வந்து ஓரங்கட்டி டாப்பில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு வந்து மன்னார்குடி குடும்பம் தான் வந்து உதவிச்சு, மன்னார்குடி குடும்பத்தோட ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. தன்னோட கைவசத்தில் வச்சுக்கிறதுக்கு இவரை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பெண் தானே, ஒரு பட்டியல் சமுதாயத்தோட பெண் தானே, அவர்களை வந்து எளிமையாக தன்னோட கைக்குள்ள வச்சுக்கலான்னு ஒரு அமைச்சர் உள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆனால் தன்னோட ஆளுமையால் அவரையும் மிஞ்சி மேயராகி அதையும் தாண்டி வந்து அடுத்து மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்காக ஒரு முயற்சியில் இருந்தாங்க. இருந்தாலும் முள்ளடி அரசியல்னால அதிமுகவில் நடந்த அந்த கோஷ்டி பூசலில் ஓரம் கட்டப்பட்டாங்க. அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு
அங்கே அதிமுகவில் ஒரு சூழல் இல்லாதனால பாஜக பக்கம் வராங்க. பாஜகவில் வளர்ந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேட்பாளராக நாடாளுமன்ற வேட்பாளராக வந்து களம் கண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகலையும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. இன்றைக்கி திருமா அவர்களை எதிர்கொண்டு இன்னும் வந்து அவர்கள் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக போயிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு சிதம்பரம் தொகுதியில் வந்து அவர்கள் வந்து வெல்ல போகிறாங்க, ஏன்னா திருமா அவர்களோட அந்த அதிருப்தியை இவர் வந்து பயன்படுத்த போகிறாங்களா, பாமகவோட ஓட்டுகளை இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அது லாபமாக மாறுமா, ஒரு பெண் வேட்பாளர் வந்து அண்ணன் திருமா அவர்களை வந்து வீழ்த்துவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதற்கிடையில் அதிமுகவை பொறுத்தளவுக்கு சந்திரகாசன் அவர்கள் அவர் வந்து களத்தில் இருக்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 70 வயதுக்கு மேலே ஆன நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். 1974 கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்தே வந்து இன்னும் வந்து தொடர்ந்து களத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த முறை சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரும் வந்து களத்தில் நிற்கிறார். அவரோட மனைவி கூட அதிக அளவிலான ஓட்டு வித்தியாசத்தில் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. மாவட்ட கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவங்க அவங்களோட மனைவி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. இந்த தேர்தலில் அவருக்கும் போட்டி போட ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஸோ அவரை கம்பேர் பண்ணும் பொழுது இவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு இன்னும் பிரபலமாக இருக்கிறாங்க. அண்ணன் திருமா அவர்கள் வந்து ஊரறிந்த தலைவர். அதே நேரத்தில் கார்த்திகாயினி அவர்களும் அதிரடிக்கு பெயர் போய் வேலூரில் மாநகராட்சி மேயராகவும் இருந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இன்றைக்கி பாஜகவோட வேட்பாளராகவும் இருக்காங்க, ஒரு பெண் வேட்பாளராகவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப ஸோ அவர்களும் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் பேட்டில் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. குறிப்பாக சிதம்பரம் கோயிலை வந்து யார் கைப்பற்ற போகிறாங்க, ஏன்னா சிதம்பரம் கோயில் வந்து சர்ச்சைக்கு பெயர் போனது. அதை வந்து அந்த கோயிலில் வந்து அண்ணன் திரும்ப அவர்கள் போய் வழிபாடெலாம் செஞ்சுட்டு வந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அவர் வந்து சிதம்பரம் கோயில் மேலே ரொம்ப நாள் கண்ணாக தான் இருக்கிறாரு. அதை எப்படியே கைப்பற்றணும், அதை வந்து அரசுடைமையாக்கணும் அப்படின்ட்டு அண்ணன் திரும்ப அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் தேர்தல் வர நேரத்தில் மட்டும் ஆன்மீக பற்று வந்துடும், திடீர்னு குலதெய்வ வழிபாடுலாம் போனார். அதுக்கு மற்ற நேரத்துலலாம் வந்து கோயிலுங்கிறது அசிங்கமான பொம்மை இருக்குது, இந்து மதம் வந்து ஆபாசமானது, இந்து மதம் வந்து அழிக்கப்பட வேண்டியது, சனாதனத்தை வேறு இருப்போம்னு தொடர்ந்து பேசுவார். தேர்தல் நேரத்தில் மட்டும் திடீர் ரெண்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பக்தி பரவசமாக போயிடுவார், நானும் ஹிந்து தான் கிளம்பி வருவார். ஸோ இதெல்லாம் மக்கள் வந்து நம்புவாங்களா, இல்லை அவரோட அந்த இரட்டை வேடம் அவர் இந்து மதத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடியது இந்து ஓட்டு வங்கியில் பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை அவர் வந்து ஒரு பொது தலைவராக தன்னை காட்டிக்க விரும்புகிறாரு, புது தொகுதியில் வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை நிற்க வச்சு ஜெயிக்கவும் வச்சு காட்டியிருக்காரு விசிக சார்பாக. ஸோ அதெல்லாம் அவருக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட்டாக கிடச்சி அங்கே இருக்கக்கூடிய புது சமுதாயத்தோட ஓட்டுகள் அவருக்கு வந்து அது அவருக்கு கை கொடுக்குமா, இல்லை ஒருவேளை ஜாதி ரீதியான முத்திரையால் அவருக்கு அந்த ஓட்டுகள் பின்னடைவாகி அவர் ஒரு தோல்வியை சந்திப்பாராங்கிறது வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக வைக்கக்கூடிய வியூகத்தை பொறுத்து அமையும். சிதம்பர தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கணிசமான வாக்குகள் பிராமணர்கள்கிட்டையும் இருக்குது. ஸோ இவர்கள் யாருக்கு எதிராக செயல்பட இருப்பாங்க? பிராமணர்கள் ஓட்டு நம்ம மட்டுமே பாஜக நின்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். கணிசமான அளவில் இருந்தாலுமே கூட வெற்றி தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக தீட்சிதர் ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு இருக்க போகிறதில்ல, அது ஒரு சிறிய மைனாரிட்டி ஓட்டு தான். ஆனால் அவர்களோட குரலும் ஒழிக்கணும், ஏன்னா மைனாரிட்டிகளோட குரலும் ஒழிக்கணும்னு சொல்லி அண்ணன் திரும்ப அவர்கள் பேசுகிறாரு. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். ஓகே, நியாயமான கருது. ஆனால் பிராமணர்களும் மைனாரிட்டியாக தான் இருக்கிறாங்க, அவர்களுக்காகவும் நியாயமான குரல்களை கொடுக்கணும். ஸோ அவர்களோட உரிமைக்காகவும் குரல் கொடுத்துருக்கணும். அவர்களுக்கு எதிராக அண்ணன் இருக்கார். ஸோ அதனால் அவர்கள் ஓட்டு பாஜகவுக்கு தான் போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாஜக பிராமணர் கட்சின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு பிராமணர் கூட சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதெல்லாம் பார்ப்போம் அந்த மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்கன்னு. அதே மாதிரி இப்போ கூட்டணி பலம் அவருக்கு வந்து இருக்கலாம், ஆனால் சின்ன மட்டும்தான் அவருக்கு என்ன சிக்கலாக போகுது அப்படிங்கிறது தெரியல. கடந்த முறையுமே கொடுக்கப்பட்ட பானை சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து ஓட்டு வாங்கிட்டாங்க. ஸோ இந்த முறையும் வந்து என்ன சின்னம் கொடுக்கப்பட்டாலும் கொண்டு போய் சேர்த்து ஓட்டு வாங்குவாராங்கிறது அவரோட பிரச்சார வலிமை, திமுகவோட வலிமையை பொறுத்திருக்கு, கூட்டணி கட்சிகளோட பிரச்சாரத்தை பொறுத்திருக்கு. ஸோ அவர் தன்னை நம்பி நிற்கிறாரு. தோல்விகள் அவருக்கு வந்து புதுதிருது இல்லை. ஸோ தோல்வி பெற்றாலும் மீண்டும் வந்து அவர் களத்தில் வருவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பானை சின்னம் அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறத வந்து ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறாரு. ஸோ அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக அவர்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து சரியாக ஃபில் பண்ணலை, அப்புறம் கணக்கு வழக்கை சரியாக தாக்கல் பண்ணலை, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஸோ அதை வந்து இவரை முடக்கிறதுக்காக சின்னத்தை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தேமுதிக கூட தான் பாஜக கூட்டணி இல்லை, ஆனால் அதற்காக அவர்களுக்கு வந்து சின்னம் கொடுக்காமல் இல்லை, அவர்களுக்கு அந்த முரசு சின்னம் கிடைக்கதான் செஞ்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இல்லை. போன முறையுமே புது சின்னம் தான், 2019 அதே கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெற முடிஞ்சப்ப இந்த தடவை என்ன சின்னம் கொடுத்தாலும் மக்கள்கிட்ட நீங்கள் நல்லதாக செஞ்சுருந்தால் மக்கள் உங்களுக்கு எந்த சின்னமாக இருந்தாலும் தேடி ஓட்டு போட போகிறாங்க, ஏன் சின்னத்தை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, அவர் வந்து இப்போ ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு ஒருத்தரை வந்து கட்சியில் சேர்த்தார். அவர் யாருன்னு பார்த்தா புகழ்பெற்ற லாட்ரி மாற்றின், லாட்ரி சாம்ராஜ்யம் நடத்தக்கூடிய லாட்ரி மாற்றினோட மருமகன், அவரை கட்சியில் சேர்த்திருக்கிறாரு. ஸோ அவர் தான் ஃபண்டிங்கெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது.
அவருக்கு ஒரு பொது தொகுதி கேட்டார், ஆனால் கிடைக்கல பல அரசியல் காரணங்களால் ஓரங்கட்டப்பட்டார் அப்படிங்கிற தகவல் வருது. இடையில ஜாஃபர் சாதிகோட சகோதரரை வந்து கட்சியில் சேர்த்திருந்தாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருந்தது. உடனேவும் நீக்காமல் அது கொஞ்சம் பெரிய சர்ச்சையானதுக்கப்புறம், பூதாகரமானதுக்கப்புறம் அவரை கட்சியிலேருந்து நீக்கினார். ஸோ இந்த மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஐபிகள் எல்லாம் கட்சியில் சேர்த்திக்கிட்டு இருக்காரு. ஃபண்டிங்காக கட்சியில் சேர்த்தி கட்சியை வந்து கலங்கப்படுத்திட்டு போகிறாரோ, அம்பேத்கர் பெயரை சொல்லி கட்சியில் வந்து இவர் சேர்த்தக்கூடிய நபர்கள் எல்லாமே நொட்டரியஸ் கிரிமினலாக தான் இருக்கிறாங்க. ஒன்று லாட்ரி மார்ட்டின், அவரோட மருமகன், ஊரடிச்சு உலையில் போட்டவர். அவர் திமுகக்கு கொடுத்தது 95% எலக்ட்ரல் பாண்டு வந்து லாட்ரி மாட்டிருந்தால் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி ஜாஃபர் சாதிகோட சகோதரர், இந்த மாதிரி போதைப்பொருள் விற்கிறவங்க இவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு மக்களுக்கு என்ன பணி செய்ய போகிறாரு அப்படிங்கிறது மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இதெல்லாமும் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிச்சா அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆதவ அர்ஜுனோட வருகையும் அவர் கட்சியை கைப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற எண்ணமும் அந்த கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எப்படி அது தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அவர்களே அண்ணன் திருமாவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களா இல்லை அவர்களே கைவிட்டுட்டு போவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பியிருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கலாம் எப்படி அமையப்போகுது. பாஜக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதி முதல்ல பாமக தான் ஒதுக்கப்பட்டது, மறுபடியும் ஏன் அதை மாற்றினாங்க? பாஜகவை பொறுத்தளவுக்கு திருமாவர்களை நேரடியாக எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க. ஏன்னா அவருக்கு கூட்டணிக்கு வரல, அவரை பெரிதும் எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு கணிசமான ஒரு ஓட்டுகள் கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட ஓட்டை வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஏன்னா நாடு முழுக்கவுமே பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாத்தையுமே பாஜக தங்கள் வசம் கொண்டு வந்துட்டாங்க. பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசாக இருக்கட்டும், அங்கே இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே தங்கள் வசம் கொண்டு வந்துட்டாங்க. மகாராஷ்டிரா முத கொண்டு இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசுபதிகுமார் பாராசா இருக்கட்டும், அவரோட சகோதரர், அவரோட மகன், இந்த மாதிரி வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் மத்திய அமைச்சர் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் திருமாவர்கள் கூட இந்த பக்கம் வந்திருந்தால் லோக்சபாவை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருந்தாலும் மினிஸ்டர் கேட்டிருக்கலாம் இல்லையா, ராஜ்யசபா வாங்கி கூட ஒரு மினிஸ்டராக வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ பார்கெனிங் சரியாக நடக்கலை, ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை குழு சரியாக அமையலை. ஒருவேளை பார்கெனிங் நல்லா நடந்திருந்தால் அவருக்கு இந்த வாய்ப்புகள் கொடுத்துருந்தா வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்காதனால, அமைச்சர் பதவி உறுதி கொடுக்காதனால, ராஜ்யசபா உறுதி கொடுக்காதனால அவர் போகாமல் இருக்கார் அப்படின்னு தகவல் வருது. ஸோ அதனால் பாஜகவும் இவர் வராத கோபத்தில் நேரடியாகவே எதிர்கொண்டு அவரை வீழ்த்துவோம். ஏன்னா இவர் இப்போ ஜெயிச்சாலும் வெறும் எம்பியாக தான் இருக்க போகிறாரு. அது தோத்தா இன்னும் அந்த பதவியுமாவது உடையட்டும், அவரோட அந்த பிம்பத்தை உடச்சி அவரோட அந்த ஓட்டு சதவீதத்தை குறைப்போம். ஏன்னா அவரே தோத்தார்னா அது அவரோட கட்சி பின்னடைவு சந்திக்கும் அப்படின்னு பாஜக எதிர்கொள்ளுது. ஸோ அவரை வீழ்த்துறது மூலிமா பாஜக வந்து ஒரு தலித் வேட்பாளரை தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சது மூலிமா தலித் ஓட்டுகளை வந்து எங்கள் பக்கம் இருக்குது, ஏன்னா பாஜகவே தலித்துக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்க முடியும். 2026 வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய எதிராளியை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக பாஜக ஒரு தலித் வேட்பாளர் அதிகமான ஓட்டு வாங்கினாலுமே அது அவங்களுக்கு லாபம் தான். வெறும் பிராமணர் கட்சின்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சி வந்து ஒரு பெண் வேட்பாளரை தலித் வேட்பாளரை நிற்க வச்சு ஒரு கணிசமான ஓட்டை வாங்கினாலே அது பாஜகவுக்கு கூடுதல் லாபம்னு சொல்லி நேரடியாக அவர்கள் களத்தில் இறங்கினாங்கன்னு நம்ம பார்க்கலாம். தொகுதி கள நிலவரங்களை பற்றி விரிவான தகவல்களுடன் பதிவு செஞ்சது மிக்க நன்றி சார். நன்றிங்க.